பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்கள் மனதளவில் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், பரீட்சைக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளவியல் ஆலோசகர் திரு அஸ்ரீன் அவர்கள். வணக்கம் அஸ்ரீன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ உண்மையாக ஏலவல் பரீட்சை 2023 ஆண்டுக்கான பரீட்சை வருகின்ற 23 தேதி ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த பரீட்சை என்று சொன்னாலே மாணவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும், எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. நீங்கள் உளவியல் ஆலோசகர், அதே நேரத்தில் ஆசிரியர்கள், இப்படி நிறைய பேர் எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் கூட மாணவர்கள் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பதட்டத்தோடும் ஒரு டென்ஷனோடும் எவ்வாறு தயார்படுத்துவோம்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றார்களே. வணக்கம் நேர்களே. பொதுவாக இக்காலகட்டத்தில், அதாவது பரீட்சை ஆரம்பிக்கின்ற காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற உளவியல் ரீதியிலான பிரச்சனைகளான மன அழுத்தம், பதட்டம், பதகளிப்பு, பயம், பரீட்சை தொடர்பான அதீத பயம், இவ்வாறான பிரச்சனைகளில் இருக்கின்ற மாணவர்கள் முக்கியமாக அவர்களை தயார்படுத்த வேண்டும். பரீட்சைக்கு முன்னரும் பரீட்சைக்கு பின்னரும் அதே போன்று அந்த பரீட்சையை எழுதுகின்ற காலகட்டத்திலும் தங்களுடைய உள ஆற்றலை விருத்தி செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் முக்கியமாக ஈடுபட வேண்டும். பொதுவாக மாணவர்களுடைய அறிவாற்றல் விருத்தியில் அவர்களுடைய வினைத்திறன் ஆற்றல், அதாவது இயல்மை ஆற்றல்கள் வலுப்பெறுகின்ற போது அவர்கள் ஆரோக்கியமான ஒரு மனநிலையிலே செல்வாக்கு செலுத்துகின்றார்கள். பொதுவாக மாணவர்களுடைய கற்றல் தயார்படுத்தலில் இருக்கின்ற பிரச்சனைகள் கூட இவ்வாறான பதட்டம், மன அழுத்தம் போன்ற காரணங்களுக்கு செல்வாக்கு செலுத்துகின்றது. பொதுவாக நாங்கள் இதனை 3 வகையில் கூறலாம். முதலாவது சூழலியல் காரணம். சூழலியல் காரணம் என்று சொல்கின்ற போது மாணவர்களுக்கு சூழலியல் காரணங்கள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றன என்றால், பரீட்சை தொடர்பாக பெற்றோர்களுடைய திணிப்பு, அதாவது அவர்களுடைய அதீத எதிர்பார்ப்பு. திணிப்புன்னா நீங்கள் சொல்கிறீங்க எதிர்பார்ப்பையா? எதிர்பார்ப்பு வேறு, அதாவது எதிர்பார்ப்பு என்று சொல்கின்றது பரீட்சையில் சிறந்த பெறுபேறை பெற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை பிரயோகித்தல். இரண்டாவது, மாணவர்களுக்கு இருக்கின்ற தாங்கள் நல்ல பெறுபேறுகளை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதிலும் பொதுவாக நான் எவ்வாறு அந்த பரீட்சையில் முகம் கொடுப்பேன், சிறந்த பெறுபேறு பெறுவேனா என்ற ஒரு தன்மை. இரண்டாவது, மனவெளிச்சி ரீதியிலான காரணங்களை சொல்கின்ற போது தனக்குள் ஏற்படுகின்ற சில உணர்ச்சி ரீதியான செயற்பாடுகள், அதாவது சிந்தனை ரீதியிலே, அதாவது தான் நம்பிக்கை இல்லாமல் தன்னம்பிக்கை குறைவாக செயற்படுதல், அதே போன்ற பரீட்சையை முகம் கொடுப்பதில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிந்தனை மாற்றங்கள், இவைகள் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை ஏற்படுத்தலாம். அதே போன்று உடலியல் ரீதியிலான பிள்ளைகள் இவ்வாறான பிரச்சனைகள் மனநிலையிலே மாற்றம் ஏற்படுகின்ற போது உடலியல் ரீதியிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பொதுவாக தலை சுற்று ஏற்படுகின்றது, அதே போல் வயிற்று வலி, அதே போன்று அவர்களுக்கு வியர்த்தல் போன்ற பிரச்சனைகள், அதே போன்று அவர்களுக்கு அதிகமாக அதீத பயத்தின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த திகில் நிலை, பெனிக் அட்டாக் என்று சொல்லலாம், அவ்வாறான திகில் நிலைகள் கூட மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர்களுடைய சிறந்த பெறுபேறை பெற வேண்டுமென்ற அந்த ஆர்வம் குறைவடைகின்றது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க மாணவர்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக சில உடலியல் பிரச்சனை ஏற்படும், வயிற்று வலி, தலைவலி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, பரீட்சை எழுதுவதற்கு இவர் பயந்து கொண்டு அல்லது பரீட்சை இவர் கட் பண்ண வேணும்னு நினைச்சு கொண்டு போய்க்கு நடிக்கிறார் அப்படின்னு சொல்லி கருத்து இருக்கு இல்லையா? இது உண்மையாகவே உடலியல் ரீதியாக ஏற்படுகின்ற தாக்கமாய் வர முடியுங்க? இது உளவியல் ரீதியில் ஏற்படுகின்ற தாக்கம் என்று தான் சொல்லலாம். அதாவது உளவியல் ரீதியில் சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் சொல்லாம், அதாவது உளமைப்பாட்டு நோய் என்று, அதாவது பரீட்சை தொடர்பாக பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த பயம், பதட்டம், பதகளிப்பின் காரணமாக ஏற்படுகின்ற உடலியல் ரீதியிலான பிரச்சனைகளாக அது வெளிப்படுகின்றது, அந்த முறைப்பாடுகளாக, குணங்குறிகளாக. ஆனால் உளவியல் ரீதியில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பயம், அதீத பயம், இந்த பயத்தை எவ்வாறு, அதாவது சொல்லலாம் செல்ஃப் ஹோப்பிங் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த பயத்தை எவ்வாறு சமாளிப்பது, இந்த பயத்தை சமாளிப்பதற்கு அவர்களாகவே சொல்லுகின்ற அந்த உடலியல் ரீதியான முறைப்பாடுகள் தான் வயிற்று வலி என்று சொல்வது, தலை சுற்று என்று சொல்வது, தூக்கம் வருது என்று சொல்வது, அதே போன்று எனக்கு வாந்தி வருவதாக சொல்வது, இவ்வாறான பிள்ளைகள் உடலியல் ரீதியான முறைப்பாடுகளை சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது, அதை சமாளிப்பது, அதற்காகத்தான் அந்த உளவியல் ரீதியிலான அந்த பிரச்சனை என்று சொல்லப்படுகின்றது. இப்போ உண்மையாகவே இந்த பயம் என்ற ஒரு விஷயம் நாங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு பாரியது ஒரு தடையாக அமைகின்றது. இந்த மாணவர்களுக்கு இவ்வாறான பயம் ஏற்படுவதற்கான நிறைய காரணங்கள் இருக்குது, ஆனால் பிரதான காரணமாக நீங்கள் இதை குறிப்பிட்டு சொல்லுங்கள். இப்போ மிக பிரதானமான காரணம் என்று சொல்லுகின்ற போது மாணவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்வது போன்று மாணவர்களுக்கு இருக்கின்ற அது அவர்கள் சரியான முறையிலே கற்றலுக்கு தயார்படுத்தாமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு பல
சந்தேகங்கள் எழும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பரீட்சைக்கு சரியாக தயார்படுத்தி விட்டால் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, சிலபஸ்லாம் கவர் பண்ணிட்டு போய் நிம்மதி எழுதலாம்னு சொன்னால் இந்த பயம் வராது. பயம் வராது. தயார்படுத்தாத மாணவர்களுக்கு மாத்திரமே பயம். அதே பொதுவாக மாணவர்களுடைய கற்றலில் ஈடுபடுகின்ற மாணவர்களை நாங்கள் அவர்களுடைய மென்டலிட்டி அவர்களுடைய உளநிலையை பொறுத்து நான்கு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சொல்லலாம், பயத்தோடு பயம் இயக்குகின்றது மாணவர்களை. அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால், ஏன் எதற்காக படிக்கின்றீர்கள் என்று கேட்டால் சொல்வார்கள், நான் என்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி படிக்கின்றேன். அடுத்த சொல்வார்கள், நான் மற்றவர்கள் என்னை படிக்க சொல்லுகின்றார்கள் அதற்காக வேண்டி படிக்கின்றேன். இது ஒரு வகையான மாணவர் குலம். அதாவது அவர்களை சொல்லலாம் இந்த பயத்தினால் அவர்கள் இயக்கப்படுகின்றார்கள். இரண்டாவது நிலை இருக்கின்றது பரீட்சை, அதாவது வந்து கற்றல் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு என்ன செய்யலாம், அது சூழலியல் காரணங்கள். சூழலியல் செல்வாக அதாவது வந்து சூழல் நிறுவனங்களின் காரணமாக தான் படிக்க வேண்டும். என்ன காரணம், மற்றவர்கள் அதாவது தன்னுடைய உடன் பிறப்புகள், தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய ஆசிரியர்கள் படிக்க சொல்லுகின்றார்கள் அதற்காக வேண்டி படிக்க வேண்டும் என்று சொல்வது, அதாவது மற்றவர்களை நான் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி படிப்பது. அது மூன்றாவது வகையான மாணவர்களுக்கு பிரில்லியன் மாணவர்கள், அதாவது வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆர்வத்தினுடன் படிக்கிறார்கள். பெறுபேற்றிலே நல்ல பரீட்சை தொடர்பாக நான் நல்ல பெறுபேற்றை பெற வேண்டும், எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல நட்பிரஜையாக மாற வேண்டும், இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். அதாவது இன்ட்ரெஸ்ட் ட்ரிவன், அதாவது வந்து ஆர்வத்தோடு கவர்ச்சியோடு இயக்கக்கூடக்கூடியவர்கள். நான்காவது வகையினர் இருக்கின்றார்கள் மேதைகள், ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்று. அந்த மாணவர்களிடம் எதற்காக படிக்கின்றீர்கள் என்று கேட்டால் சொல்லுவார்கள், எனக்கு தெரியாது நான் எதற்காக படிக்கின்றேன் என்று, ஆனால் நான் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும், நான் என்னுடைய பெயர் இந்த உலகத்திலே எங்கும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது சில அரிதான மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த பெயர்களை பெறுவார்கள், அவர்களுடைய இலக்கை அடைந்து கொள்வார்கள். அவர்கள் ஏதோ பல இலக்குகளை அவர்கள் இலக்கை மையமாகவே அவர்கள் நகர்வார்கள். இவ்வாறான நான்கு மாணவர்களையும் பொறுத்து அவர்கள் பரீட்சை தொடர்பாகவோ அல்லது கல்வியில் ஈடுபடுகின்ற உளநிலையை பொறுத்து நாங்கள் சொல்லலாம், இவர் எந்த வகையான மாணவர், எந்த நிலையில் இவர் எதிர்காலத்தில் சாதிக்கப் போகின்றார், எதிர்காலத்தில் எந்த நிலையில் முன்னேறப் போகின்றார் என்று நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். நான்கு வகையான மாணாக்களை வைத்துக்கொண்டு இந்த நான்கு வகையான மாணவர்கள் குலாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் உளவியல் ஆலோசகர் என்றபடியா அதிகமான மாணாக்கள் வந்து எந்த வகைக்குள்ள பாடுங்கிறாங்க இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில்? பொதுவாக ஒரே வகுப்பறையில் பார்க்கின்ற போது ஒரே ஆசிரியர் கற்பிக்கின்றார், ஒரே பாடத்தை கற்பிக்கின்றார். அதே போல் ஒரே வகையான சூழல், ஒரே வகையான பாடசாலை, அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு 40 மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவருக்கு என்ன செய்கின்றார்கள், ஒரே வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவர்களுக்கான இயல்மை ஆற்றல்களை வலுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் ஏற்படுகின்றது. அதிலும் என்ன செய்கின்றார்கள் மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது ஒன்று, பயத்தால் இயக்கப்படுகின்ற மாணவர்கள், இரண்டாவது அவர்கள் அந்த சூழலியலால் இயக்கப்படுகின்ற மாணவர்கள், மூன்றாவது இந்த பிரில்லியண்டாக இயக்கப்படுகின்ற மேதைகளாக இயக்கப்படுகிறது. இந்த நான்கு வகையில் அதிகமாக இருக்கின்றவர்கள் பயத்தினால் தயாராகின்ற மாணவர்கள். பொதுவாக அவர்களுடைய வளர்ப்பு முறை, சிறுபராயத்திலிருந்து குடும்ப சமூக சூழ்நிலைகள், பாடசாலை நிறுவனங்களால் அவர்களை வழிநடத்துகின்ற விதத்தை பொறுத்து தான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவ்வாறான நிலைக்கு மாறுகின்றார்கள். இப்போ நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த பயம் காரணமாக அவர்கள் சிறந்த பெறுபவர்களை பெறாமல் போகலாம் இல்லையா? இந்த பயத்தை மாணவர்கள் மத்தியிலிருந்து இல்லாத ஒழிப்பதற்கு பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம்? முக்கியமாக கற்போன், அதாவது பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்கள் தான் முக்கியமாக இதிலிருந்து இந்த பயத்திலிருந்து விடுபட வேண்டும். முதலாவது இந்த பயம், இந்த எக்ஸாமினோஃபோபியா என்று சொல்லலாம், அதாவது ஃபியர், அதாவது எக்ஸாம் ஃபியர், பரீட்சை தொடர்பான பயம். இந்த பயம் எவ்வாறு ஏற்படுகின்றதென்றால், இதுவரை காலமாக கற்ற படிப்புகளை தான் ஒரு பொதுவான பரீட்சைக்கு முகங்கொடுக்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு ஐயம், அதாவது சந்தேகங்கள், சிறந்த பெறுபேற்றை பெறுவதற்கு நல்ல விடயங்கள் அவர்களிடம் காணப்படுகின்றது, நல்ல விடயங்கள் இருக்கின்றது என்றாலும் கூட அந்த நன்றாக படித்த மாணவர்களுக்கு அந்த இடத்தில் சாதிக்க போகின்ற அந்த மனநிலையை அவர்கள் தக்க வைப்பதற்காக வேண்டி ஏற்படுகின்ற இந்த பயத்தை அவர்கள் என்ன செய்ய, கிரேட் அச்சீவ்மெண்ட், அதாவது வந்து சிறந்த அடைவுகளுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இது உடலியல் ரீதியான உணர்ச்சி ரீதியான விடயம் பயம் என்று சொல்கின்ற போது. இந்த பயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், முக்கியமாக எக்ஸைட்மெண்ட், அதாவது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக எடுக்கலாம். பரீட்சை நிலையத்தில் பரீட்சையை எதிர்நோக்குகின்ற மாணவர்கள் என்ன செய்யலாம் என்றால், பரீட்சை அதை புத்துணர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம்.
பொதுவாக இது இந்த பயம் ஏற்படுகின்ற போது என்ன செய்கின்றது, எங்களுடைய அட்ரினலைன் என்கின்ற ஹோமோன்ஸ் என்ன செய்கின்றது, விரைவாக சுரக்கின்றது. சுரக்கின்ற போது என்ன செய்கின்றது, உடலிலே ஒரு எங்களுடைய இதய துடைப்பு வேகம் கூடுகின்றது, அதே போல் வியர்க்கின்றது, அதே போல் என்ன செய்கின்றது, படபடக்கின்றது. எங்கேயோ உடலிலே நெஞ்சு பகுதி அல்லது வயிற்றுப்பகுதி அல்லது தலைப்பகுதி ஏதோ ஒரு பகுதியில் வலி ஒன்று ஏற்படும். இந்த வலி இந்த உடலியல் ரீதியிலான பிரச்சனைகள் என்ன செய்கின்றதனால் பிரெயின் ஃபாக் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது வந்து விடயங்களை அவ்வாறு மறக்கடிக்கின்றது. ஒரு பனிமூட்டம் அதாவது ஒரு மேகக்கூட்டங்கள் சூரியனை மறைப்பது போன்று பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய ஞாபகம் அந்த விடயங்களை என்ன செய்கின்றது, அவ்வாறு இந்த பயம் மறைக்கின்றது. நன்றாக பரீட்சைக்கு தயாராக இருந்தாலும் கூட பயம் காரணமாக அனைத்தும் மறக்கடிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் மாணவர்கள் முக்கியமாக சில நுட்பங்களை கையாள வேண்டும். தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்கும். ஆமாம், இந்த நுட்பங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறான நிலைமைகளில் மாணவர்கள் என்ன செய்யலாம், இந்த அட்ரினலைன் இந்த ஹோமோன் அந்த சுரப்பின் காரணமாக அந்த ஹோமோனின் காரணமாக ஏற்படுகின்ற உடலியல் பதட்டம் உடலியல் இந்த உடலியல் தசை இறுக்கம் இவ்வாறான இதய துடிப்பு வேகத்தை குறைப்பதற்கு நாங்கள் நினைச்சால் ஒரே முக்கியமான ஒரு பயிற்சி மூச்சு. ஆழமாக மூச்சை எடுத்து மெதுவாக என்று விடுவது. எத்தனை தரம் செய்ய, ஒரு 5-6 தடம் தடவைகள் செய்கின்ற போது அவர்களுக்கு அந்த பதட்டம் குறைக்கப்படுகின்றது. எந்த இடத்துல செய்யணும்னு சொல்லி, முக்கியமாக அந்த பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் மாணவர்கள் ஒரு வினாவை அணுகுகின்ற போது அவர்களுக்கு இந்த வினாவினை அணுக முடியாமல் தடுமாறுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவ்வாறு அந்த எழுதுகின்ற அந்த கருவியை அவ்வாறு வைத்து விட்டு செய்வது, கீழே குனிந்திருக்காமல் மேலே பார்க்க சொல்லப்படுகின்றது, விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகின்றது, மேலே பார்க்க சொல்லப்படுகின்றது. அதே போல் அவர்கள் மற்ற மாணவர்கள் வேகமாக எழுதி கொண்டிருப்பார்கள், பல தாள்களை எடுத்து எழுதுவார்கள், அதனையெல்லாம் பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்களை நாங்கள் செல்ஃப் எஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற சுய கட்டுப்பாடுகளை, தன்னம்பிக்கையை விருத்தி செய்வதற்கு சுய கட்டுப்பாடுகளை, கண்ணை மூடி அந்த ஒரு சில வினாடிகள் நாங்கள் செய்வோம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நாங்கள் நினைச்சோம் அந்த கேள்வியை அவ்வாறு விட்டு அடுத்த கேள்விக்கு நகர்வது. அந்த இடையில அந்த மூச்சு பயிற்சியும் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். அந்த மூச்சு பயிற்சியை நாங்கள் அதை செய்து காட்டினால் நன்றாக நினைக்கிறது. முக்கியமாக இந்த மாணவர்கள் என்ன செய்யலாம் என்றால் தங்கள் கண்களை அழகாக மூடி உண்மையிலே அவர்கள் நிமிர்ந்து தன்னுடைய அந்த விழா எலும்பு நேராக இருக்கும் வரை நின்று அவ்வாறு இருந்து கொண்டு என்ன செய்யலாம், ஆழமாக உச்சுவாசிப்பது. அந்த மூச்சை அவ்வாறு கொஞ்சம் நிறுத்திவிட்டு மெது மெதுவாக வாயால் அவ்வாறு விடுவது. மீண்டும் ஒரு பேரை இவ்வாறு ஒரு 3-4 தடவைகள் செய்கின்ற போது, இது பரீட்சை எழுதுகிற அந்த மேசையில் உட்கார்ந்த பிறகு செய்யலாம். இந்த பயம் ஏற்பட்டவுடன் இதை செய்யலாம். ஆனால் பரீட்சைக்கு முன்பாகவும் இவ்வாறான தயார்படுத்தலை செய்ய வேண்டும். அதாவது பரீட்சை மண்டபத்திற்கு ஒரு மாணவன் ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்னர் சென்று அந்த பரீட்சை தொடர்பாக சிறந்த, அதாவது வந்து அது சொல்லலாம் சுய கட்டுப்பாடு, தன்னுடைய மனதிற்கு அந்த பயத்தை நிறுத்துவதற்காக வேணா சுய கட்டுப்பாடுகளை இடலாம். பொதுவாக என்ன செய்யலாம், அந்த மாணவருடைய இண்டெக்ஸ் நம்பர் அதனை தேர்ந்தெடுத்து அந்த பரீட்சை மண்டபத்திற்குள்ளே அந்த இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய கடவுளை பிரார்த்திப்பது, தன்னுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்காக வேண்டி தன்னுடைய சமய கிரியைகளை மேற்கொள்வது, நான் சொன்னது போன்ற மூச்சு பயிற்சிகளை ஒரு 5 நிமிடமாவது நன்றாக செய்வது பரீட்சைக்கு முன்பாக செய்துவிட்டு என்ன செய்யலாம், தன்னுடைய சுய கட்டளை அதாவது செல்ஃப் எஃபர்மேஷன் என்று சொல்லுகின்ற சுய கட்டளைகளை மனதுக்கு இடலாம். எவ்வாறு என்று சொன்னால் நிகழ்காலத்தில் கதைப்பது. மாணவர்களுக்கு முக்கியமாக பரீட்சை தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனை என்னவென்றால் அந்த பொது பரீட்சை வெளியீட்டு திணைக்களத்தினால் கிடைக்கப்படுகின்ற அந்த பரீட்சை வினாத்தாளிலே முன்னுக்கு வருகின்றது. இலங்கை பரீட்சை திணைக்களம், 3 மணித்தியாலம், சுட்டன் இவ்வாறு அந்த பரீட்சையினுடைய வினாத்தாள்களுடைய சிவப்பு எழுத்துக்களால் ஒரு ஓரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள், அந்த பரீட்சை திணைக்களத்தால் தயாரிக்கப்படுகின்ற வினாத்தாள் என்ற அந்த நோக்கு அதனை நோக்குவதற்கு அதை பார்ப்பதற்கு பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு பயம் ஏற்படுகின்றது. இது உண்மையான விடயம். ஓ, அந்த பயத்தினை நாங்கள் முதலாவது அந்த மனதிற்கு சொல்ல வேண்டும். இது உள்ளே இருக்கின்ற விடயம். அந்த தாள் நான் முதலாவது பக்கத்தை புரட்டியவுடன் இருக்கின்ற அடுத்ததெல்லாம் நான் இதுவரை காலம் 2-3 வருடங்களாக நான் பாடசாலையில் கற்ற விடயம், நான் எதிர்நோக்கிய வினாக்கள் என்ற ரீதியிலே தன்னுடைய மனதுக்கு சுயகட்டளை இட்ட பிறகு என்ன செய்யலாம், அந்த மாணவர் கண்ணை மூடிக்கொண்டு நிகழ்காலத்தில் நினைப்பது.
எவ்வாறு பரீட்சை வினாத்தாள்களை தருகின்றார்கள், பரீட்சை வினாத்தாளினுடைய சுட்டிலக்கத்தை நன்றாக எழுதியிருக்கின்றேன், ஆம் நான் இதுவரை காலமும் படித்த வினாக்கள் வந்திருக்கின்றது, நான் நன்றாக எழுதி கொண்டிருக்கின்றேன், நல்ல நல்ல வினாக்களுக்கு சிறந்த முறையிலே நான் பதிலளித்து கொண்டிருக்கின்றேன் என்று நிகழ்காலத்தில் அதிகமாக கதைக்கின்ற போது மாணவர்கள் அந்த சுய கட்டளைகளை மனதுக்கு இடுகின்ற போது என்ன செய்கின்றது என்றால் அந்த பயம் பதட்ட மன அழுத்தங்கள் விரைவாக குறைக்கப்படுகின்றது. இன்னும் அந்த பரீட்சை தொடர்பாக அந்த மாணவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி என்று ஏற்படுகின்றது, ஒரு மகிழ்ச்சி என்று ஏற்படுகின்றது. நிச்சயமாக நிச்சயம், என்னதான் நாங்கள் பாடசாலையில் படித்தாலும் எங்களுடைய தனியார் வகுப்புகளில் படித்தாலும் சுயமாக கற்றாலும் கூட அந்த 2.5 மணித்தியாலங்கள் நாங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள் எங்களுடைய பெறுபேறுகள் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப் போகின்றது. அங்கு போய் நாங்கள் பயந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து பயந்து கொண்டு நாங்கள் பரீட்சைக்கான சரியான கேள்விக்கான பதில் எழுதாமல் வந்துவிட்டால் எங்களுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மீன்முறையும் செய்யப்படும். எனவே இது தொடர்பாக நான் கதைக்கலாம் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கின்ற உளவியல் ஆலோசகர் திரு அஸ்ரின் அவர்கள். அஸ்ரின், இப்போ இடைவெளிக்கு போகிறதுக்கு முன்பாக காய்ச்சிருந்த இந்த பரீட்சை மண்டபத்தில் இந்த பயத்தை எப்படி இல்லாமல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் உண்மையான ஒரு விஷயத்தை பயந்து கொண்டீங்க. மாணவர்கள் பரீட்சை மண்டபத்துக்குள் வந்து உட்கார்ந்த உடனே மற்றாக்களை பார்த்து பயப்படுறது, அவர்களுடைய பரீட்சை எழுதுகின்ற முறை அல்லது அவர்கள் எழுதி எழுதி முடித்துட்டு இன்னும் புது பேப்பர் வேணும்னு கேட்கின்ற பொழுது நன்றாக எழுதி கொண்டிருக்க மாணவர்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? இந்த பயத்திலிருந்து எவ்வாறு விடுபட்டு கொள்வது உளவியல் ரீதியாக? மாணவர்கள் தங்களுடைய தங்களை முதலாவது நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை நம்ப வேண்டுமென்றால் முக்கியமாக இதுவரை காலமும் கற்ற விடயங்களை அந்த குறிப்பிட்ட மனத்தியாளத்திற்குள் நான் எழுதப் போகின்றேன் என்றால் தன்னிலே ஒரு தயார்படுத்தல், அதாவது பரீட்சைக்கான தயார்படுத்தல் இருக்க வேண்டும். அதே போல் அந்த பரீட்சை மண்டபத்தில் அவர் காட்டுகின்ற அந்த வினைத்திறனான அந்த மென்டல் எபிலிட்டி, அந்த உடல் ரீதியிலான இயலுமை தான் அவரை இன்னும் என்ன செய்கின்ற வலுப்படுத்தப்படுகிறது. பொதுவாக தான் எழுதி போன்ற பல சிஸ்டம் இருக்கின்றது, அதாவது பாடசாலை இந்த பரீட்சை எழுதுகின்ற போது இலகுவான வினாக்களுக்கு முதலிலே விடை அளிப்பது ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்திருப்பார்கள் அதே போன்று நன்றாக கட்டிருப்பார்கள் இது சம்பந்தமாக. அடுத்தது அந்த இடத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபக மறதி, அதாவது ஞாபக பிரச்சனை ஏற்பட்டால் அது தொடர்பாக விளங்கவில்லை என்றால் அதிலே நாங்கள் நிற்காமல் அடுத்த கேள்வியை நாங்கள் பரட்டி செல்வது, அதுவும் அதற்கும் முடியாமல் போய்விட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற அந்த மூச்சு பயிற்சிகளை செய்வது, இவ்வாறான நடவடிக்கைகள் பரீட்சை மண்டபத்தில் ஈடுபடலாம். அந்த நேரத்தில் நாங்கள் மற்ற மாணவர்களை பார்க்கக்கூடாது. நிச்சயமாக இவர்கள் நினைச்சு மற்ற மாணவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் தொடர்ந்து பல பரீட்சை தாள்களை எடுத்து எழுதுகின்ற போது இவருக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்படும், அவர் நன்றாக எழுதுகின்றார் நான் நன்றாக எழுதவில்லை என்ற ஒரு பயம் ஒன்று ஏற்படும். அந்த பயமெல்லாம் எங்களுக்கு நாங்கள் முக்கியமாக சமாளிக்க வேண்டும். சில மாணவர்கள் கண்களை பேசிக்கொள்வார்கள், எழுதிட்டியா நான் எழுதிட்டேன்னா கேள்வி ஈஸியாக இருக்கு அப்படின்ட்டு, அவங்களுக்கு அதில் சின்ன ஒரு பயம் ஒன்று வரும். அதே போன்று அந்த அவ்வாறான மாணவர்களை பார்க்கின்ற போது பயம் வரும், ஆனால் தான் நினைக்க வேண்டும் இவ்வளவு காலமும் நான் எழுதி நல்ல பெறுபேறுகளை பெற்றிருக்கின்றேன் என்று தன்னை நம்ப வேண்டும். இன்னொரு விடயம் என்னவென்றால் சில மாணவர்களுக்கென்றால் ஏனோ தானோ என்று பரீட்சை மண்டபத்தில் வினாக்களுக்கு அவர்கள் 2.5 மணித்தியாலம் என்றால் 1 மணித்தியாலத்திலே முடித்து விடுவார்கள். நீங்கள் சொன்ன அந்த 4 கேட்டகரியிலும் இல்லாத மாணவர்கள் பொதுவாக இவர்கள் ஏனோ தானோ பரீட்சைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பாடசால் படிக்கின்றோம் ஆனால் பரீட்சையை முகம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்து எழுதுகிறவர்கள், அவர்களுக்கு ஃபெயில் ஆனால் பரவாயில்லை. இவ்வாறான மாணவர்களை பார்க்கின்ற போது இவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும், அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் எனக்கு நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் பரவாயில்லை என்ற ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போன்று மாணவர்கள் பொதுவாக பரீட்சை மண்டபத்தில் ஏற்படுகின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை மாணவர்கள் உடல் ரீதியான அசௌகரியங்கள், அதாவது பரீட்சையை தொடர்ந்து எழுதுகின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோர்வு, அதே போன்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில நேரங்களில் அவர்களுக்கு தலைவலி ஏற்படும், சிலர்களுக்கு வயிற்று வலி ஏற்படும், அதே போன்று சிலர்களுக்கு குமட்டல் போன்ற அந்த வாந்தி ஏற்படுகின்ற நிலைமை, இவ்வாறான நிலைமைகளின் போது மாணவர்கள் முக்கியமாக அருகிலே ஒரு தண்ணீர் போத்தலை வைத்து கொண்டு குடித்து கொண்டிருப்பது சிறந்தது. இன்னும் பொதுவாக மாணவர்கள் பரீட்சைக்கு வினாத்தாள்களை எழுதுகின்ற போது அவர்கள் ஒழுங்குமுறையாக வடிவமைத்து எழுதுவது, இது ஒரு முக்கியமான பரீட்சை இதற்கு தயார்படுத்த வேண்டும் என்று ஒரு சரியான ஒரு தயார்படுத்தலுடன் அவர்கள் தங்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வினைத்திறனான ஆற்றல்களை வெளியே கொணர வேண்டும். பொதுவாக அந்த சந்தர்ப்பம், அந்த பரீட்சையிலே நான் எழுதுகின்ற இந்த சந்தர்ப்பம் எனக்கு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடக்கூடாது என்று நினைக்கலாம். அதே போன்று சில மாணவர்கள் பெறுபேறு வந்த பின்னர் சில மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற சில தோல்வி மனப்பான்மைகள்னால் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த பரீட்சை எழுதுகின்ற மண்டபத்தில் தான் தனக்கு ஏற்பட்ட அந்த மறதி, சரியான முறையில் முகம் கொடுக்காத தன்மை, அதே போன்று சரியான முறையிலே அந்த விடை வினாக்களை தொகுத்து எழுதாத தன்மை, இதெல்லாம் அவர்களுக்கு பிற்பட்ட காலத்தில்
ஒரு ஒரு அனுபவமாக இருக்கின்றதை திருத்திக் கொள்வதற்கு. இப்போ நாங்கள் பரீட்சை மண்டபத்தில் நடந்த விஷயத்த கதைச்சோம். இப்போ பரீட்சை எழுதி முடித்துட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதுனேன், இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதுனேன், அப்போ எங்களுக்கு ஞாபகம் ஐயோ நான் எழுதாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த பரீட்சை மண்டபத்துக்கு வெளியே இருக்கின்ற அந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதி, மாணவர்கள் காய்ச்சி கொண்டிருக்க அந்த பகுதி. அதாவது நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம், நிறைய பேருக்கு தவறான என்ன சொல்றது எழுதாமல் அந்த இடத்தில் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? முக்கியமாக நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் தான் சரியாக எல்லாவற்றிற்கும் விடையளித்த பின்னர் அது மாணவர்களுடைய இயல்பு மற்ற மாணவர்களிடம் கலந்துரையாடுவது. நான் இதற்கு சின்ன உதாரணத்துக்கு ஓட்ரிஷன் என்றால் என்ன சூத்திரம் வரும் என்று கேட்டால் ஒருவர் சொல்லுவார் ஓ டூ என்று, அதில் ஒருவர் சிஹெச்ஓ என்று சிஹெச்ஓ டூ என்று எழுதினவர்கள் ஓட்ரிஷனுக்கு ஓ டூ தானே சிஹெச்ஓ எழுதினேன் என்று சொல்லி அவர் தடுமாறுவார். அதே அவருடைய தன்னம்பிக்கை அவர் தன்னம்பிக்கை இல்லாமல் போகுது. அதே போன்று அவருக்கு ஒரு பிழை தான் விட்டிருப்பார், ஆனால் அவர் ஏனோ அந்த பரீட்சை முழுவதும் தான் தோற்றுவிட்டதாக மனநிலை ஏற்படுகின்றது. பொதுவாக இவ்வாறான மாணவர்களுக்கு நாங்கள் சொல்வது என்னென்றால், சிறப்பாக நீங்கள் பரீட்சை எழுதினாலும் எழுதாவிட்டாலும் நீங்கள் உங்களுடைய பாட்டிற்கு நீங்கள் சென்று விட வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் சொல்லுகின்ற நீங்கள் அந்த பரீட்சை தொடர்பாக வினாத்தாள்களை கலந்துரையாடுவது, அது தொடர்பான விமர்சனங்களில் ஈடுபடுவதன் காரணமாக ஏனைய மாணவர்கள் சரியான முறையிலே வினைத்திறனான முறையிலே செயற்படாத மாணவர்களுக்கு அதீத பயம் ஏற்படுகின்றது. அந்த இடத்திலே சில மாணவர்கள் தங்கள் பரீட்சை எழுதிய அந்த பேப்பருக்கான புள்ளிகளையும் விட்டுருவாங்க, புள்ளிகளையும் விட்டுவிடுவார்கள். சில மாணவர்கள் ஆசிரியரிடம் கொடுத்து அதற்கான என்ன விடை சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் கொடுத்து இதற்கான விடைகளையும் பெற்று விடுவார்கள். அது நான் சொன்ன மாதிரி சில மேதைகளால் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செய்வார்கள். அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம், தான் எழுதியது அவர்களுக்கு 100க்கு 100% சரி என்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம், அவ்வாறு செய்வார்கள். அவ்வாறு செய்தாலும் கூட மற்ற நண்பர்களை மற்ற மாணவர்களை நாங்கள் குழப்பக்கூடாது. இவ்வாறான குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற போது தொடர் தேர்ச்சியான பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வினா அவர்களுடைய பெறுபவர்கள் வரும் வரை. குறிப்பாக இப்போ கணித பாடத்துக்கு நாங்கள் போகிறோம்னு சொன்னாலே, இப்போ 23ஆம் தேதி கணித பாடம் முதலாவது பகுதி ஆரம்பிக்கப்படுது. கணிதம் என்று சொன்னாலே மாணவர்களுக்கு என்னதான் யார் என்ன சொன்னாலும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். கணித பாடத்தை எழுதிவிட்டு நாங்கள் வெளியே வந்து இவ்வாறு டிஸ்கஸ் செய்யும் போது கணித பாடத்துடைய 2வது பகுதி வந்து நிச்சயமாக 25ஆம் தேதி நடைபெறும் பிப்ரவரி மாதம். அந்த பகுதிக்கு போகிறதுக்குள்ள மாணவர்கள் பயம் ஏற்படும். நிச்சயமாக உண்மையிலே நாங்கள் மாணவர்கள் முதலாவது பரீட்சையிலே வினாத்தாளிலே பெற்ற அந்த அனுபவத்தை வைத்து தான் 2வது பாடத்துக்கு அவர்கள் சிறந்த முறையிலே தோற்றுவார்கள். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, தன்னிலே ஒரு வெறுப்பொன்று ஏற்படும். அதே போன்று பரீட்சையிலே சிறந்த முறையில் முகம் கொடுப்பதற்கான தயார் நான் கோட்டை விட்டு விட்டேனேன் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு இனிவரும் பரீட்சைகள் சிறந்த முறையிலே தங்களை தயார்படுத்துவதற்கான மனநிலை அவர் இல்லாமல் செல்கின்றது. ஆனால் பொதுவாக மாணவர்கள் பரீட்சை இறுதி கட்டம் வரை, அதாவது முடியும் வரை நீங்கள் பொறுமையாக இருந்து பரீட்சையை நல்ல திறமையான முறையிலே அவர்கள் அந்த இடத்தில் வந்து சரியான முறையில் தங்களை தயார்படுத்தி எழுதுவதன் மூலமாக பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், பரீட்சை எழுதி முடித்துவிட்டு அவர்கள் விமர்சனத்தில் ஈடுபடுவது, அதே போன்று அடுத்த பரீட்சைக்கு நாங்கள் தயார்படுத்துவது. முடிச்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு போயிரு, வீட்டுக்கு போய் அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம், பொதுவாக அடுத்த பாடத்திற்கு சிறப்பாக தயார்படுத்துவதற்கான மனநிலை ஈடுபடலாம். பொதுவாக இன்னொரு பிரச்சனை செய்கின்ற மாணவர்கள் என்றால், நாளை பரீட்சை நன்றைக்கு படிப்பது பொதுவாக அந்த அதனை மாணவர்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். என்னவென்றால் படிப்பதா 8 மணிக்கு பரீட்சைன்னு சொன்னால் 7:55 வரைக்கும் படிப்பார், 7 மணி வரைக்கும் படிப்பார்கள். ஆனால் படிக்கின்ற போது என்ன, சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த திறமை இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள, ஏற்கனவே படித்த விடயங்களும் மறக்கின்றது. பொதுவாக இருக்கு என்ன சொன்னால், இப்போ 7 மணி வரைக்கும் படிக்கிறாங்களே, இதுக்கு முன்னால் படித்த மாணவர் சொல்லியிருப்பாங்க கடைசி நேரத்தில் நான் இந்த பாடத்தை படித்து அதே கேள்வி வந்திருந்தது நான் எழுதிறேன், அந்த ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் அந்த நேரத்தில் படிப்பார்கள் என்றாலும் கூட அரிது. ஆனால் மாணவர்கள் உண்மையிலே பரீட்சைக்கு முதல் நாள் என்று நன்றாக தூங்கி அவர்களுடைய இயல்பாக இருக்க வேண்டும். இன்னும் சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் பரீட்சைக்கு முதல் நாள் என்று நன்றாக விளையாடுவார்கள், தொலைபேசியில் விளையாடுவார்கள், டிவி பார்ப்பார்கள், ஏனைய நண்பர்களுடன் குதூகலமாக ஈடுபடுவார்கள், விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் என்ன செய்வதென்றால், அவர்களை நாளை பரீட்சை என்று என்ன நீ படிக்கவில்லையா என்று குழப்புவார்கள். ஆனால் ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இது உளவியல் ரீதியிலான சமாளிப்பு திறன். அதான் மாணவர்கள் நாளை பரீட்சையை நல்ல முறையில் சிறந்த முறையில் தோற்றுவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்படுகின்ற பயம் பதட்டத்தை என்ன செய்கின்றால் அதனை சமாளிப்பதற்காக வேறு நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார்கள். என்னிடம் ஒரு மாணவர் வந்தார், அவருடைய பெற்றோர்கள் சொன்னார்கள் நாளை பரீட்சை நடைபெறுகிறது என்று பாருங்கள், இன்றைக்கு கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று. ஆனால் அந்த மாணவன் அந்த கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டதற்கான காரணம் தன்னுடைய அந்த நாளைக்கு பரீட்சை என்பதை மறந்து தான் வேறு விடயங்களில் ஈடுபடுவது அந்த பயம் பதட்டத்தை தணிப்பதற்காக வேண்டி.
அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் மற்றவர்களும் என்ன செய்யணும், இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். இவ்வளவு காலமும் படித்த விடயங்களை அவர் நன்றாக எழுதுவார் என்ற ஒரு தைரியத்துடன் நாங்கள் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பரீட்சையில் நாங்கள் சிறப்பான முறையில் தோற்றலாம். அதே நேரத்தில் பரீட்சை மண்டபத்துக்குள் நடக்கின்ற விடயங்களை நாங்கள் கதைச்சிருந்தோம். இப்போ பரீட்சைக்கு மாணவர்கள் எவ்வாறு தயார் செய்வது, இந்த தயார்படுத்தல் தான் முக்கியமாக எங்களுடைய பெறுபவர்கள் அடங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு விதமாக தயார்படுத்துவார்கள். இப்போ உளவியல் ஆலோசகர் என்ற முறையில் மாணவர்கள் சரியான முறையில் எங்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் பகிர்ந்து கொள்ள? நிச்சயமாக விஞ்ஞான ரீதியிலே சொல்லப்படுகின்ற மாணவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துகின்ற போது பரீட்சை காலங்களுக்கு முன்னரே தங்களுடைய சிலபஸ், அதாவது பரீட்சை தொடர்பான வினாத்தாள்கள் தொடர்பான கற்றல் நடவடிக்கைகள் தொடர்பாக பாட விதானங்களை சிறந்த முறையிலே அவர்கள் தொகுத்து படிப்பது முதலாவது. இரண்டாவது, படிப்பதற்கு ஏற்ற இடம் பொதுவாக கவர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் எதை கவர்ச்சி என்று சொன்னால், நாங்கள் இப்போ கணித பாடம் படிக்கின்றோம் என்றால் கணித பாடத்தை மாத்திரம்தான் அந்த இடத்தில் கொண்டு வந்து படிப்பது. ஏனைய பாடங்களையும் கொண்டு வந்து அதிலே வைக்கின்ற போது அவர்களுக்கு குழப்பம் ஏற்படும். சில நேரங்களில் இடையிலே அவர்களுக்கு அந்த கவனம் செல்லும் என்னென்றால், நான் தமிழ் பாடத்தில் அந்த விடயத்தை நான் படிக்கணுமே என்ற இதை படித்து கொண்டிருக்கின்ற போது அந்த சிந்தனை ஏற்படும். என்றாலும் கூட அவர் முதலிலே அவருடைய பரீட்சைக்கு தயார்படுத்தல் முதலாவது ஒழுங்குபடுத்தல், இரண்டாவது இடைவிட்டு கற்றல். விஞ்ஞான ரீதியாகவும் அதே போன்று உலக ஆராய்ச்சிகளிலும் பல பல்கலைக்கழகங்களிலும் கூட ஆராய்ச்சிகள் சொல்கின்றார்கள், 25 நிமிடம் ஒரு மனிதனுடைய கன்சன்ட்ரேட், அதாவது வந்து சிறந்த ஒரு அவதானத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு தயார் நிலை. ஒரு விடயத்தை தொடர்ந்து படிக்கின்ற போது 20-25 நிமிடங்கள் தான் மூளை ஒருங்குப்படுத்தப்பட்டு இருக்கும். படிக்கும்போது 25 நிமிஷம் இடைவேளைகள் எடுக்க சொல்லப்படுகின்றது. ஆனால் பரீட்சைக்காக படிக்கின்ற மாணவர்கள் இடைவிட்டு கற்பதனூடாக அவர்கள் என்ன செய்யலாம், நல்ல பெறுபவர்களை பெறலாம். உதாரணமாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் என்ன செய்கின்றால், ஒரு பேராசிரியர் ஒரு ஆய்வொன்று செய்கின்றார். என்னவென்றால், அந்த மாணவர்களை ஒரு மாணவர்களிடம் என்ன செய்கின்றார், எல்லா கேள்விகளையும் கொடுத்து தயாராக விடுகின்றார். எல்லா கேள்விகளையும், பொதுவான கேள்விகள் எல்லாவற்றையும் கொடுத்து தயாராக சொல்கின்றார். இன்னொரு வகை மாணவர்களை எடுத்து சொல்கின்றார். என்னவென்றால், அவர்கள் 4 கட்டங்களாக பிரிக்கின்றார் தங்களுடைய சிலபஸ், அந்த பாட விதானங்களை 4 வகைகளாக பிரித்து அதற்கு கூட காலங்கள் கொடுக்கின்றார். 4-5 நாட்கள் கொடுக்கின்றார். அடுத்த முதலாவது சொன்ன மாணவர்கள் என்ன செய்கிறார், ஒரே வகையான வினாக்களை கொடுத்து ஒரே வகையான பாட விதானங்களை கொடுத்து அவர் என்ன செய்ய தொடர்ந்து படிக்கும்படி தூண்டுகின்றார். தூண்டி என்ன செய்கிறார், பிறகு அவர்களை ஆராய்ச்சி செய்கின்ற போது கட்டம் கட்டமாக பகுதி பகுதிகளாக பிரித்து கொடுத்த மாணவர்கள் நல்ல பெறுபவர்களை பெற்றார்கள். தொடர்ந்து எல்லாவற்றையும் தொடர்ந்து படித்த மாணவர்கள் அங்கே அவர்கள் குறைந்த புள்ளிகளை பெற்றார்கள். இது காரணம் என்னவென்றால், நாங்கள் இடைவிட்டு கற்றல். அடுத்தது போன்று சில மாணவர்கள் இருக்கின்றார்கள், சில பொருட்களை என்ன செய்வார்கள், பெரிய ஏதாவது ஒரு இதிலே குறித்து வைப்பார்கள். முக்கியமான ஒரு விடயம் என்றால் அதனை குறித்து வைப்பார்கள், ஏதாவது ஒரு மார்க்கர் அதால் மார்க் பண்ணி வைப்பாங்க. இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது, அதனை விரைவாக பரீட்சைக்கு போகின்ற போது ஒரு பரீட்சைக்கு முதல் நாளோ அல்லது 2 நாட்களுக்கு முன்னரோ என்ன செய்யலாம், அதனை தொடர்ந்து பார்க்கின்ற போது மற்ற விரிவான விடயங்கள் அவர்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். பரீட்சைக்கு மாணவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக நீங்களும் சில ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருந்தீங்க, தொடர்ச்சி அதை பற்றி கதைக்கலாம். முக்கியமாக மாணவர்கள் பரீட்சைக்கு ஆரம்பிக்கின்ற போது அவர்களுடைய ஆளுமை மிக முக்கியமானது. பொதுவாக ஒரு மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு கதையொன்று இருக்கின்ற ஒரு 2 மாணவர்கள் ஒரு குதிரை பந்தயத்திற்கு செல்ல முன்னர் ஒரு மந்திரவாதியிடம் செல்கின்றார்கள். மந்திரவாதியிடம் சென்று சொல்கின்றார்கள், இந்த குதிரை பந்தயத்தில் நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு மந்திரித்து ஏதாவது தாருங்கள் என்று. அவர் என்ன செய்கின்றார், ஒரு 3 வகையான பொருட்களை மந்திரித்து கொடுக்கின்றார். 1 மத்து, 2 விளக்குமாறு, 3 செருப்பு. 3 மந்திரித்து 2 மாணவர்களிடம் கொடுக்கின்றார், வெவ்வேறாக கொடுக்கின்றார். நீங்கள் குதிரை பந்தயத்தில் போகின்ற போது ஒவ்வொன்றாக, அதாவது மத்தால் அடித்தால் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், விளக்குமாறால் அடித்தால் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், செருப்பால் அடித்தால் 150 கிலோமீட்டர் வேகத்திலும் குதிரை செல்லும். அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு உன்னை முந்தி வருகின்ற யாராவது உன்னை தொடர்ந்தால் நீ அந்த நேரத்தில் அடியன். ஆனால் இருவரும் என்ன செய்கின்றார்கள், அந்த பந்தயம் முடிந்து ஒருவர் வெற்றி பெறுகின்றார், ஒருவர் தோற்கின்றார். மந்திரவாதியிடம் மீண்டும் வருகின்றார், மந்திரவாதி கேட்கின்றார் என்ன நடந்தது என்று. தோற்ற மாணவர் சொல்கின்றார், தோற்ற அந்த வீரர் சொல்கின்றார், நீங்கள் சொன்னது போன்று நான் குதிரையில் சென்றுகின்ற போது என்னை ஒருவன் நோக்கி வந்தான், முன்னேறுவதற்கு வந்தான். அந்த நேரத்தில் நான் மத்தால் அடித்தேன், 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது. பின்னர் மீண்டும் இன்னொருத்தன் என்னை முந்தி வருகின்ற போது நான் நீங்கள் சொன்னது போன்று விளக்குமாறு அடித்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுகின்ற போது குதிரை தாவுகின்ற போது நான் கீழே விழுந்து விட்டேன், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நான் தோற்றுவிட்டேன். வெற்றி பெற்ற மாணவரிடம் மந்திரவாதி கேட்கின்றார், உனக்கு என்ன நடந்தது, நீ வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்ன என்று. அவர் சொல்கின்றார், அதே போன்று நான் செய்து வந்தேன்,
இரண்டாவது ஒருவன் முன்னேறி வருகின்ற போது நான் விளக்குமாறு அழித்த போது குதிரை தாவிய போது நான் கீழே விழுந்து விட்டேன். அதன் பிறகு குதிரை சென்று கொண்டிருக்கிறது வேகமாக நீங்கள் தந்த அந்த செருப்பால் என்னை மூன்று தரம் நான் அடித்து கொண்டேன். நான் 150 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று பின்னர் அந்த குதிரையில் ஏறி நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்கின்றார். இந்த இடத்தில் மந்திரவாதி சொல்லிக் கொடுக்கவில்லை, நீ உன்னை அடி என்று. ஆனால் இந்த நேரத்தில் அந்த மாணவர் விழிப்பாக இருந்தார். விழிப்பாக இருக்கின்ற போது அதன் மூலம் அந்த அவ்வாறு தான் மாணவர்களும் நாங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம், கற்றாலும் கூட அந்த தருணத்தில் எங்களுக்கு உபயோகிக்கின்ற அந்த விழிப்பு நிலை, அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்ட விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். பொதுவாக இன்னொன்று சொல்லலாம், இந்த காகம் என்ன செய்கின்றது, நாங்கள் சிறுவ பராயத்திலிருந்து நாங்கள் கற்று வருகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், காகம் என்ன செய்கின்றது, தாகத்தின் காரணமாக அங்கும் இங்கும் அலைந்து போகின்ற போது ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு குடத்திலே தண்ணீர் இருக்கின்றது, மிகவும் கீழே இருக்கின்றது, என்ன செய்கின்றது அந்த காகம் கற்களை போற்று மேலே அந்த நீரை வர வைத்து குடிக்கின்றது, அந்த தாகம் நிறைவேறுகின்றது. இந்த விடயம் எங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னவென்றால், கற்றலில் நாங்கள் சாதிப்பதற்கு இந்த காக்கையினுடைய இந்த கதை மிக பிரதான ஒரு ஒரு எங்களுக்கு இன்ஃப்ளூ அதாவது வந்து மோட்டிவேஷனாக இருக்கின்றது, ஊக்கப்படுத்தலாக இருக்கின்றது என்னவென்றால், அந்த காக்கை என்ன செய்கின்றது, தண்ணீர் மேலே வரும் வரை கற்களை போடுகின்றது. இதே போன்றுதான் மாணவர்கள் எங்களுடைய சந்தேகங்கள் தீரும் வரை, எங்களுடைய அந்த நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சவால்களை முறியடிக்கும் வரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். இன்னொன்று பார்க்க வேண்டும், எங்கள் அந்த சிரமத்தின் போது என்ன சாத்தியப்பாடுகள் இருக்கு என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம் மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது கற்க வேண்டும் என்றால், நாங்கள் கேட்கலாம், நான் கணித பாடத்தில் நான் பிள்ளையாக கணித பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லையே, விஞ்ஞான பாடத்தில் தோற்று விடுகின்றேன் என்ற எண்ணம் வந்தால் எங்களிடம் ஒரு கேள்விகள் கேட்கலாம், என்ன செய்வது. அவ்வாறு என்ன செய்வது என்று கேட்கின்ற போது எங்களுக்கு விடை வரும் என்ன, பாடத்தில் கவனமாக, அதாவது நல்ல முறையிலே கவனமாக அவதானிப்பது, அதற்கான தயார்படுத்தலில் ஈடுபடுவது, பயிற்சியில் ஈடுபடுவது, தொடர்ந்தேர்ச்சியான பயிற்சியில் ஈடுபடுவது. முக்கியமாக பரீட்சைக்கு எதிர்பார்க்கின்ற பரீட்சையை முகம் கொடுக்கின்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் பரீட்சையிலே தொடர்ந்து செயற்படுகின்றார்கள் என்றால், அவ்வாறு செயற்படுகின்ற போதும் அவர்களுடைய அவர்களுடைய ஆளுமை விருத்தியாக இருந்தாலும் சரி, பாடம் தொடர்பான விடயங்கிறாலும் சரி, விருத்தி அடைகின்றது. இன்று நாங்கள் கூறலாம், இன்று பல நாங்கள் தோமஸ் அல்வா எடிசனை கூறுகின்றோம், அதே போன்று அவர் என்ன செய்கின்றார், 1000 முறை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகின்றது, முயன்று தவறி முயன்று தவறி கற்று இறுதியாக என்ன செய்கின்றார், அந்த மின்குமலை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய இடைவிடாத பயிற்சி. அப்போ மாணவர்களும் எந்த விடயத்தையும் இடைவிடாது தொடர்ந்தேர்ச்சியாக படிக்கின்ற போது அவர்கள் அந்த விடயத்திலே தெளிவு பெறுகின்றார்கள். இன்னும் கூட முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டாம் என்றால், ஒரு ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் என்ன செய்கிறார்கள், ஐன்ஸ்டீனுக்கு அதாவது வந்து பிசிக்கல் அதாவது வந்து ஃபிசியாலஜியின் தந்தை என்று சொல்லலாம், போதைவியலின் தந்தை என்று சொல்லலாம், அந்த ஐன்ஸ்டீனிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், என்ன செய்கிறார், உங்களுக்கு நாங்கள் அமெரிக்காவிலே ஒரு ஆய்வுக்கூடம் ஒன்று நிறுவி தருகின்றோம், அமெரிக்காவிலே அவ்வாறு ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு ஐன்ஸ்டீனிடம் கேட்டார்கள், பாருங்கள் உங்களுடைய ஆய்வுக்கூடம் சரியாக இருக்கின்றதா என்று பார்க்க சொன்ன போது, ஐன்ஸ்டீன் அங்குமிங்குமாக பார்க்கின்ற போது ஒரே ஒரு குறைபாடு இருக்கின்றது, அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த குப்பை தொட்டி டஸ்ட்பின் சின்ன ஒரு டஸ்ட்பினாக வைத்திருக்கின்றார்கள், சிறிய டஸ்ட்பின். உடனே சொல்லுகின்றனர், இந்த சின்ன டஸ்ட்பினை மாற்றி விட்டு நீங்கள் பெரிய ஒரு குப்பை தொட்டியை போடுங்கள் என்று. காரணம் என்னவென்றால் அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தோல்வியின் குப்பைகளை புதைப்பதற்கு எனக்கு இது போதாது, ஏன்னா அந்த அளவுக்கு தோல்விகள் வரும். ஆனால் எத்தனையோ விஞ்ஞானிகளும் கூட விளையாட்டு வீரர்களும் உடனே மைக்கேல் பெல்ப்ஸ் உதாரணம் என்ன செய்கின்றால், பீஜிங்கிலே நடந்த தனது 7வது உலக சாதனை போட்டியிலே அவருக்கு என்ன செய்ய அவர்கள் நன்றாக நீந்துவார் பெல்ப்ஸ் மைக்கேல் பெல்ப்ஸ் நன்றாக நீந்துவார், தரையிலே நன்றாக நடக்க மாட்டார். நடக்கின்ற போது என்ன செய்ய படிக்கட்டிலே சறுக்கி விழுந்து அவருடைய இந்த மணிக்கட்டு முடிவடைகின்றது. பீஜிங் போட்டி நடைபெறுகின்றது, அமெரிக்காவிலே பயிற்சி போட்டி நடைபெறுகின்றது, அவரும் என்ன செய்கிறார், பயிற்சியாளர்களுடன் சேர்ந்து நீந்துகின்ற போது மணிக்கட்டு இடம் கொடுக்கவில்லை அவருக்கு நீந்துவதற்கு. என்ன செய்கிறார், தன்னுடைய காலை உந்தி பயிற்சி பெறுகின்றார், காலை உந்தி உந்தி பயிற்சி பெற்று என்ன செய்கின்றார், பயிற்சி பெற்று அவர் தேர்ச்சி அடைகின்றார். பின்னர் பிரதான ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது பீஜிங்கிலே சைனாவிலே, என்ன செய்கின்றார், முன்னேறி முதலாம் இடத்தில் 23 வினாடிகள் கக்கனில் அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய அந்த 100 மீட்டர் போட்டியை நிறைவு செய்கின்றார். அந்த ஒலிம்பிக் முழுவதுமாக கிட்டத்தட்ட 5 தங்கப்பதக்கம் பெற்றார். ஓ, தொடர்ந்து அதிக கூடிய நீச்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற ஒரு உலக சாதனை படைத்த வீரனும் சொல்லலாம். ஆனால் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் மணிக்கட்டு கை முறிந்தும் கூட என்ன உங்களுக்கு முதலாவது வர்றதுக்கான காரணம் என்னவென்று.
ஆனால் அவர் சொன்ன விடயம் என்னென்னா காலை நான் உந்தி முதலாவது வந்தேன். ஆனால் எங்களுக்கும் பரீட்சை தொடர்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கும் பல்வேறு வகையான தடங்கல்கள், பல பிரச்சனைகள், இவ்வாறான பல சூழலியல் சார்ந்த விடயங்கள், உளவியல் சார்ந்த பல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தின் போது நாங்கள் அதையும் தாண்டி முன்னேறுவதற்கான தயார்படுத்தல் ஈடுபட வேண்டும். இந்த உதாரணங்களில் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற படிப்பினை என்னவென்றால், எங்களுக்கு எந்தவித தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய அந்த ஆர்வம் தூண்டிக்கொண்டே இருக்கும். அதுதான் அந்த தாகம் என்று சொல்லலாம், தேஸ்டி. அப்போ கற்பதற்கு மாணவர்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். அதே போன்று தங்களுடைய உள விருத்தி ரீதியான அந்த நடத்தை ரீதியிலான அந்த மனப்பான்மை ரீதியிலான அந்த சம்பவ விடயங்களை நாங்கள் விருத்தி செய்கின்ற போது இன்னும் நாங்கள் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்னும் ஒரு கருத்து சமூகத்தில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், அவர்களும் இந்த கருத்தோடு ஒத்துப்போகலான்னு நினைக்கிறேன். படிக்கின்ற பொழுது நாங்கள் இரவு முழுவதும் கண் விழித்து படித்தால் அது எங்களுக்கு ஞாபக சக்திக்கு எட்டுப்படாத நேரத்தில் ஞாபகத்தில் இருக்காது. அதே நேரத்தில் விடிய காலையில் எழும்பி நாங்கள் அதிகாலையில் எழும்பி படிக்கின்ற பொழுது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதில் மாற்று கருத்துக்களும் அதிகமாக இருக்குது. இப்போ உளவியல் ரீதியாக இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக மாணவர்கள் மாணவர்களிலே பல வகையான மனநிலை படைத்த மாணவர்கள், உடல்நிலை படைத்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். பொதுவாக சில மாணவர்களுக்கு எந்நேரமும் தொடர்ந்து இரவு நேரங்களில் விழித்திருந்து படித்தால் நன்றாக படித்து அவர்கள் சாதனை படைக்கின்றார்கள். சில மாணவர்கள் இருக்கின்றார்கள் காலையிலே எழுந்து படிப்பது. பொதுவாக சொல்லப்படுகின்றன, உடல் ஆரோக்கியத்தையும் நாங்கள் பொதுவாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றாக படிக்கின்றோம், இரவு நேரங்களில் தான் எங்களுக்கு சரியான முறையில் படிக்கலாம் என்று எங்களுடைய அந்த நித்திரை, தூக்கம், தூக்கத்திற்கு நாங்கள் சரியான முறையில் இடம் கொடுக்காவிட்டால் நாங்கள் பின்னர் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். அதனால் நாங்கள் மாணவர்களுக்கு சொல்வது, பொதுவாக நீங்கள் படிக்கின்ற போது முக்கியமாக ஒரு டைம் டேபிள், ஒரு ரொட்டீன், அதாவது வந்து ஒரு நேர காலத்தை ஒதுக்குவது, அதே போன்று அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வடிவமைத்து கொள்வது. அதாவது பொதுவாக மாணவர்கள் என்ன செய்யலாம், இரவு நேரங்களில் விழித்திருந்து படிப்பதை விட நாங்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த நேரம் இருக்கிறது. பொதுவாக சொல்லப்படுகின்ற விஞ்ஞான ரீதியிலே ஒரு மனிதன் 11 மணியிலிருந்து 3:45 வரை நன்ற ஆழமான தூக்கம் ஒன்று தூங்க வேண்டும். காரணம், அவருடைய சிர்காடியம் ரீதம் சுரக்கின்றது உடலிலே, அதன்போது அவருடைய வளர்ச்சி நிலைகள் மேலோங்குகிறது. மனிதனுடைய வளர்ச்சி விருத்தியிலே இது ஒரு முக்கியமான ஒரு சிர்காடியம் ரீதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இது விடயம் முக்கியமாக தேவைப்படுகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் விழித்திருந்து தொடர்ந்து படிக்கின்ற போது உடலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கலாம். இதன் காரணமாக இன்னும் நாங்கள் பேசப்படுகின்ற விடயம் என்னவென்றால், உலகத்திலே சாதித்த மேதைகள், விஞ்ஞானிகள் கூட காலையில் நேரத்தோடு படிப்பார்கள். காரணம் என்னவென்றால், அந்த கால நேரத்திலே காலையிலே நாங்கள் ஒரு சொல்லப்படுகின்றது 3:45 எழும்பி பின்னர் அது 5:15 அந்த மணி வரை என்ன செய்கின்றதுனால் எங்களுடைய அந்த சரியான சிறந்த ஒரு சூழல் ஏற்படுகின்றது. சைலண்ட், அதாவது அமைதியான சூழல் ஏற்படுகின்றது. சில, அதாவது சொல்வது எங்களுடைய இந்த மதசார்பான விடயங்கள் கூட சொல்லப்படுகின்றது. என்னவென்றால், அந்த கடவுள் கீழே வருகின்றால், அந்த நீங்கள் வேண்டியதை கேட்க அடிவானத்திற்கு வருகின்றால், நீங்கள் கேட்பதெல்லாம் நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்கிற பிரபஞ்சம் சரியான ஒரு தூய ஆக்சிஜன், அதே போன்று சில வாயுக்களை சுரக்கின்றது, விடுவிக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அமைதியாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாங்கள் எதை எங்களுடைய மனதிலே போற்றாலும் அது ஞாபகமாக இருக்கின்றது. அதே போல் அந்த தூக்க நிலையிலிருந்து நாங்கள் தூக்கமும் அல்ல விழிப்பும் அல்ல மற்ற நிலையில் இருக்கின்ற போது சில ஐடியாஸ், அதாவது வந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்கின்ற போது அல்ல தேவைகளை அடிக்கடி எங்கள் மனதிலே ஆள் மனதிலே போடுகின்ற போது நிச்சயமாக அது நிறைவேறுகின்றது. இப்போ பரீட்சை எழுதுகின்ற பொழுது அதில் வெற்றியும் ஏற்படலாம், தோல்வியும் ஏற்படலாம். ஆனால் வெற்றி பெற்ற மாணவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகின்ற பட்சத்தில், தோல்வியடைந்த மாணவர்கள், நிறைய தோல்வி அல்ல, ஒரு புள்ளிகளால் 2 புள்ளிகள் இப்படியான தோல்வியடைந்த மாணவர்கள் விரக்தியின் உச்சநிலையில் இருப்பார்கள். இவ்வாறான தோல்வியடைந்த மாணவர்கள் சில வேளைகளில் தவறான முடிவுகளை கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறான மாணவர்கள் தங்களை சரியான பாதையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உளவியல் ஆலோசகராக உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும்? பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களிடம் பொதுவாக ஆரம்பத்திலே ஒரு பயமுடன் இருக்கின்றது, இந்த பரீட்சையை நான் சரியான முறையில் எழுத வேண்டும் என்றாலும் கூட தோல்வி, தோல்வியின் காரணமாக மாணவர்கள் ஏற்படுகின்ற இந்த உளநிலையை நாங்கள் முக்கியமாக பார்க்கின்ற போது, முதலிலே எங்களுக்கு தன்னம்பிக்கையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். என்னவென்றால், இந்த தோல்வியின் மூலமாக நாங்கள் பெற்ற படிப்பினைகளை நாங்கள் ஒரு விடயத்தில் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும், பொதுவாக குறித்து கொள்ள வேண்டும். நான் இந்த பரீட்சை முகம் கொடுக்கின்ற போது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன,
நான் சரியான முறையிலே இந்த பரீட்சையிலே தோற்றாமைக்கான காரணம் என்னவென்று கேட்கின்ற போது தன்னுடைய சுய காரணங்கள் நிறைய வரும். பொதுவாக சொல்லலாம், மாணவனுடைய செல்ஃப் கான்செப்ட், அதாவது வந்து சுய எண்ணக்கரு, செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பீடு மாணவர்களுக்கு இதிலே மேலோங்குகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், மாணவர்கள் பொதுவாக தங்களை சரியான முறையிலே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதை விட்டுவிட்டு இந்த தோல்வினால் ஏற்படுகின்ற மனமுறிவுகள், மன அழுத்தங்கள், அதே போன்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற உளவியல் ரீதியான பிரச்சனைகளால் அவர்கள் பாதிப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம், அதற்கான ஆதரவுகளை குடும்ப சூழ்நிலையில் பெற்றோர்கள் என்ன செய்யலாம், வழங்கலாம். அதாவது சொல்வார்கள், மரத்தால் விழுந்தவனுக்கு மாடு குத்துவது போன்று செய்யாமல் நாங்கள் என்ன செய்வோம், அந்த பாதிக்கப்பட்ட மாணவனை தேற்றுவதற்கு சமூக நடவடிக்கைகள், அதே போன்று உறவினர்களுடன் சேர்ந்து நடத்துவதற்கான சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தலாம். இதில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, பங்கு இருக்கின்றது. முக்கியமாக அந்த குழந்தை தனிமையை உணரும். என்ன செய்வார், பெருபேர் சரியான முறையிலே பெருபேர் வர முன்னர் சரியான முறையில் தோற்றவில்லை என்ற ஒரு கவலை இருக்கும், தனிமையில் இருப்பார். அதே போன்று பெருபேர் வந்த பின்னரும் என்ன செய்வார், ஒரு ஆழ்ந்த ஒரு பயத்திலும் அதே போன்று தனிமை உணர்வையும் ஏற்படுத்துவார். சில சந்தர்ப்பங்களில் சில மாணவர்கள் என்ன செய்வார்கள், எதுவுமே செய்யாத ஒரு சூழ்நிலை, அதாவது வந்து உடல் ரீதியிலான பலம் இல்லாமல் அவர்கள் அந்த பரீட்சையின் காரணமாக நீங்கள் சொன்னது போன்று தவறான முடிவுகளுக்கு ஈடுபடுவது, அதே போன்று பல பாரிய உளப்பிரச்சனைகள் கூட ஏற்படுகின்றது, மனச்சோர்வு நிலைகள் கூட செல்கின்றார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற மாணவர்களை முக்கியமாக நாங்கள் தகுந்த பரிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அதற்கான தொழில்வாண்மையிலான நபர்களை நாடுவது, அதே போன்று வீட்டில் அதற்கான இயலுமையான பெற்றோர்களுக்கு இயலும் என்றால் அந்த இயலுமை, அவர்களுடைய அன்பு, கரிசனை, கவனிப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பு, இந்த நுட்பங்களை கொடுப்பது, அதே போல தட்டி கொடுப்பது. இன்று நாங்கள் பார்க்கணும், உயர்தர பரீட்சையில் நாங்கள் தோற்றால் மூன்று சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றது மீண்டும். ஏனென்றால் இவ்வாறான மாணவர்களுக்காக இப்படி மாணவர்கள் தவறான முடிவுகளுக்கு செல்லக்கூடாது, விட்ட பிழைகளில் தோல்விகளில் பெற்ற அனுபவங்களை பெற்று அடுத்த பரீட்சையில் சரியான முறையில் திகழ வேண்டும் என்றதுக்காக வேண்டி அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. இன்று கூட பல்கலைக்கழகங்களில் விஞ்ஞானத்துறையில் எடுக்கலாம், அதே போன்று பொறியியல் துறைகளை எடுத்தால் அதிகமாக இரண்டாம் மூன்றாம் தடம் தடவைகள் பரீட்சையில் தோற்று வெற்றி பெற்ற மாணவர்கள் அதிகமாக கற்கின்றார்கள். இது நாங்கள் பார்க்கலாம். முதல் தடவையாக சில அரிது மாணவர்கள் தோற்றுவது பல்கலைக்கழகத்துக்கு சித்தி அடைவது. அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கின்றது என்னென்றால், நாங்கள் கற்கின்ற போது எங்களுடைய மனநிலையை நாங்கள் எங்களுடைய யோசிக்க வேண்டும். நாங்கள் கல்வி பொதுத்தர ஆதரவு உயர்தரத்திற்காக நாங்கள் படிக்கின்றோம். இன்னும் இரண்டு வருடங்களில் பரீட்சை இருக்கின்றது, அந்த பரீட்சைக்கு சரியான முறையில் தோற்று வேண்டும். காலத்தை விட்டுவிட்டு நாங்கள் இந்த என்ன செய்யக்கூடாது, யோசித்து பிரயோசனம் இல்லை. அதற்கு முன்னரே தயார்படுத்தல், அதாவது பரீட்சை இரண்டு வருடங்களுக்கு பிறகு இருக்கின்றதால் நாங்கள் அதனை என்ன செய்ய, நாம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி கற்கலாம். கற்க சரியா தெரியாத விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் அதான் நான் ஆரம்பித்து சொன்னது போன்ற எங்களிடம் நாங்கள் கேள்வி கேட்கலாம். தெரியாத விடயங்களுக்கு நாங்கள் என்னென்ன வகையான பரிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக இன்னொன்று சொல்லலாம், பொதுவாக மாணவர்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால், 355வது குறளில் திருக்குறளில் சொல்லப்படுகின்ற எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொதுவாக சொல்லப்படுகின்றது கேள்வி கேட்பது, எந்த நீங்கள் பொருளை நீங்கள் பார்க்கின்ற போதும் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது. பொதுவாக இன்று ஆரம்ப காலகட்டத்தில் புத்தர் சொல்கின்றார் என்ன, நான் என்ன விடயங்கள் சொல்கின்றனோ அதை நீங்கள் அவ்வாறு நம்ப வேண்டாம், உங்களுக்குள் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட உணர்வுகள் தோன்றும், அந்த விடயத்தை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்று ஐசாக் நியூட்டன் ஆப்பிள் கீழே விழுந்தது, என்ன அவரிடம் கேள்வி ஏற்பட்டது, ஏன் கீழே விழுந்தது, கிராட்டிவிட்டி, அதாவது வந்து புவியின் ஈர்ப்பு சக்தி. அப்போ அவரிடம் அந்த கேள்வி கேட்டதன் போது என்ன செய்கின்றது, அவ்வாறு அவருக்கு ஐடியா தோன்றுகின்றது. இந்த கேள்வியின் மூலமாக பல கண்டுபிடிப்புகளை உலகக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நீங்கள் சொல்லுங்க, சித்தியடையாத மாணவர்களும் தங்களுக்குள்ளான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். முக்கியமாக நாங்கள் தோல்வி மனப்பான்மையால் நாங்கள் சரிந்து போய்விட உள ரீதியாக பாதிப்பதை விட தங்களுக்குள் கேள்விகள் கேட்டால் அதுக்கான பதில்கள் நிறைய கிடைக்கும். ஒரு தனிமையிலிருந்து நான் தோற்றதற்கான காரணம் சரியான முறையில் தயார்படுத்தாமை, ஞாபகப்படுத்தலில் பிரச்சனை, அதே போன்று என்னுடைய கன்சன்ட்ரேட், அதாவது நான் ஒருமுகப்படுத்தாத நிலைமை, அதே போன்று நான் இந்த தகுந்த நேரத்தில் தகுந்த உளவியல் ஆலோசனைகள் அல்லது பரீட்சை வழிகாட்டல் கல்வி வழிகாட்டல் ஆலோசனைகளை பெறவில்லை. ஆரம்பத்துக்குரிய பயமும் ஒரு காரணம், பயமும் ஒரு காரணமாக செல்வாக்கு. இந்த பயம் எதனால் ஏற்படுகின்றது, இந்த பயம் படிப்பினால் ஏற்படுகின்றதா அல்லது மற்றவர்களுடைய தூண்டுதனால் ஏற்படுகின்றதா, மற்றவர்களுடைய ஊக்கப்படுத்தினால் ஏற்படுகின்றதா அல்லது மற்றவர்களுடைய அதீத எதிர்பார்ப்பு, என்னை பற்றிய அதீத எதிர்பார்ப்புகள் கூட பலருக்கு பரீட்சையில்
பயம் தோற்றம் பெறும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். சிலர்கள் சொல்வார்கள், நீ நன்றாக தோற்ற வேணும், முன்னை மாமா நம்புகின்றார், பெரியப்பா நம்புகின்றார், சித்தப்பா நம்புகின்றார், அப்பா நம்புகின்றார், அம்மா நம்புகின்றார், நீ நன்றாக தோற்ற வேணும் என்ற அந்த திணிப்பு அவருக்கு ஒரு பயத்தை ஏற்படுகின்றது. எல்லோருமே என்னை நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே, நான் இந்த பரீட்சையை சித்தி பெறும், அதுதான் அவர்களுக்கு முதன்மையாக வந்து நிற்கும். போ அத இது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போன்று ஒரு எதிர்பாராத ஒரு திணிப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அந்த திணிப்பு கூட அவர்களுக்கு பய உணர்வை ஏற்படுகின்றது. இவ்வாறு மாணவர்கள் என்ன செய்யலாம், தகுந்த நேரத்தில் தகுந்த ஆலோசனைகளை பெறக்கூடிய கல்வி வழிகாட்டல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது, பொதுவாக எவ்வாறு கற்பதென்ற ஒரு நுட்பங்களை தங்களுக்குள் தயார்படுத்தி கொள்வது. படிப்பதற்கு பல நுட்பங்கள் இருக்கின்றது. ஒரு விடயத்தை நீண்டகால ஞாபகத்துக்கு பதிப்பதற்கான சில கற்றல் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் மெதுமெதுவாக அறிந்து கற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். இன்னும் பல விடயங்களை கதைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஆசையும் எங்களுக்கு இருக்குது. நேரப்பற்றாக்குறை காரணமாக நாங்கள் மீண்டும் ஒரு நாள் இதை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம். உளவியல் ரீதியான ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக நேரத்தில் இப்போ நிறைவாக நீங்கள் நிகழ்ச்சியை நிறைய மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்களும் பார்த்து கொண்டிருக்கலாம். உளவியல் ஆலோசகர்கள ரீதியில் நீங்கள் நிறைவாக வழங்கக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? எதிர்வருகின்ற பரீட்சை எல்லோருக்கும் சிறந்த பெறுபேர்களை பெறக்கூடிய அவர்கள் நினைத்தது போன்ற ஒரு ஆர்வத்துடன் அந்த பரீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் அந்த பெறுபேர்களை பெற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். அதே போல் உங்களுடைய மனநிலை, அதாவது பரீட்சைக்கு முன்னரும் பின்னரும் பரீட்சை காலங்களிலும் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியமான உளநிலையுடன் உங்களிடம் பல கேள்விகளை நீங்கள் கேளுங்கள். உங்களிடம் நீங்கள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுங்கள். மாணவர்கள் நீங்களாகவே உங்களுடைய திறமைகளை பாராட்டுங்க. அதே போன்று பெற்றோர்களும் அவர்களுக்கு வேண்டப்படாத, அதாவது அதீத திணிப்புகளை கொடுக்காமல் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை வாழ்த்தி அவர்களை மகிழ்ச்சியுடன் பரீட்சைக்கு அனுப்ப வேண்டும். அதே போன்று மாணவர்களும் பரீட்சை மண்டபத்தில் ஒரு புன்முறுவலுடன் சிரித்து கொண்டு அந்த பரீட்சையை நீங்கள் ஏற்கனவே சொன்ன சில நுட்பங்களை கையாண்டு பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற வேண்டும். அந்த பரீட்சையை நீங்கள் நன்ற முறை தோற்ற வேண்டும் என்று நான் கடவுளிடம் பிரார்த்திக்கின்றோம். நிச்சயமாக அதிகமான வேலை பழகு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த கிணங்க இங்கே கலையகத்துக்கு வருகை தந்து மாணவர்களுக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் திரு உளவியல் ஆலோசகர்கள் திரு அஸ்ரீன் அவர்கள். எனவே சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி எங்களுடைய நிதி கடமைக்காக. நன்றி.